ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோணா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொது தமிழில் பகுதியில் அதாவது தமிழ் அறிஞர்கள் பற்றின தலைப்பில் வந்து நம்ம வந்து பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞரை தொடர்ந்து நான்காவது மிக முக்கியமான நபரான கவிமணி தேசிக விநாயக பிள்ளையை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானவர், கண்டிப்பாக ஒவ்வொருத்தரிலும் இவர் தொடர்பான கேள்விகளும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்ருக்காங்க, சரியா? ஸோ ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆசிரியர் குறிப்பில் வந்து கவிமணி தேசிக விநாயகனார் பற்றி அதாவது தகவல் வந்து நம்ம முதல்ல முடிச்சிடுவோம். முடிச்சிட்ட பிறகு அவர் தொடர்பான சிறப்பு தொடர்கள் முக்கிய வரிகளை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கவிமணி தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர். ஓகேவா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரூரில் பிறந்திருக்காரு. இவரின் பெற்றோர் சிவதானு ஆதிலட்சுமி அம்மையார். ஓகேவா, இவருடைய பெற்றோர் யார்? சிவதானு ஆதிலட்சுமி அம்மையார். இவர் உமர்கயாம் பாடல்களை தமிழில் மொழியாக்கம் செய்துள்ளார். ஓகே, யாருடைய பாடல்களை? உமர்கயாம். ஓகேவா, ஸோ அப்பாடலின் தொகுப்பு உமர்கயாம் பாடல்கள் என்பதாகும். ஓகே, என்ன பண்ணிக்காரு அப்படின்னா, உமர்கயாம் அவருடைய பாடலை வந்து இவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. அப்படி ஒரு மொழிபெயர்த்த பாடல்களை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, உமர்கயாம் பாடல்கள்னே அழைக்கிறாங்க. சரி, ஓகே சார், இந்த உமர்கயாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பாரசீக கவிஞர் தான் யார் அப்படின்னா உமர்கயாம். 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பாரசீக கவிஞர் தான் உமர்கயாம். இவரது முழு பெயர், அதாவது உமர்கயாமுடைய முழு பெயர் என்ன அப்படின்னா, கியாசுதீன் அபுல்பாத் உமர்கயாம். என்னது? கியாசுதீன் அபுல்பாத் உமர்கயாம். ஸோ அவருடைய பாடல்களை தான் கவிமணி அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஓகேவா, இவர் கணிதம் வானவியல் ஆகியவற்றில் புலமைமிக்கவர். இவரின் கவிதைகள் மக்களிடையும் இன்பத் துன்பங்களையும் இறைவனது படைப்பையும் பாடுபொருளாக கொண்டவை. சரிங்களா, என்னது? கணிதம் வானவியல் ஆகியவற்றிலிருந்து புலமைமிக்கிறார் இருந்திருக்காரு. அதேமாதிரி இவருடைய கவிதைகள், கவிமணியுடைய கவிதைகள் என்ன பார்த்தோன்னா, மக்களிடையும் இன்பத் துன்பங்களையும் இறைவனது படைப்பையும் பாடுபொருளாக கொண்டு பாடப்பட்டவை தான் இவருடைய கவிதைகள். ஓகேவா, அப்புறம் இவர் இயற்றிய நூல்கள், யாரு கவிமணி இயற்றிய நூல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மாண்பியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி முதலியவாகும். ஓகேவா, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மாண்பியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி, இதெல்லாமே வந்து கவிமணி எழுதிய நூல்கள். ஓகேவா, இவரது காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1876 பிறந்து 1954 இருந்திருக்காரு. 1876 to 1954, சரியா? நூல் குறிப்பு அப்படின்னும்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்நூல் இம்மை மறுமை பற்றி ரூபாய் தென்னும் பெயரில் உமர்கயாம் எழுதிய செய்யுளின் மொழிபெயர்ப்பு தான் இது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த இம்மை அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா, இம்மை மறுமை அதை பற்றி ஒரு விளக்கத்தை வந்து என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, ரூபாய் அப்படின்ற ஒரு செய்யுளில் உமர்கயாம் அவர்கள் சொல்லியிருப்பார். அதை கவிமணி அவர்கள் மொழிபெயர்த்திருப்பார். இதனையே கவிமணி மொழிபெயர்த்துள்ளார். இதில் 115 பாடல்கள் உள்ளன. வாழ்க்கை தத்துவத்தை இப்பாடல்கள் விளக்குகின்றன. சரியா, ஸோ இந்த ரூபாய் அப்படின்றத மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னா 115 பாடல்கள். ரூபாய் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான்கடி செய்யுள். இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, ரூபாய் என்பதன் பொருள் என்ன? நான்கடி செய்யுள். ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ இதிலே வந்து நம்ம பெருவாரியான தகவல்கள் வந்து நம்ம கவிமணியை பற்றி நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ இன்னும் கூடுதல் தகவல் சிலது இருக்குது, அதையுமே நம்ம சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடல் வரிகளை வந்து பார்க்கலாம். இங்கே பார்க்கும், கவிமணி என்ன போற்றப்படும் தேசிய விநாயகனாக குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். ஓகேவா, இதை பாருங்கள், கதர் பிறந்த கதை, இதான் கொஞ்சம் ஒரு இது புதிய ஒரு நூல், புது நூல். ஓகேவா, ஏன்னா மீதி எல்லாமே பார்த்தாச்சு, அதாவது மலரும் மாலையும், மருமக்கள் வெழுமான்மையும், ஆசிய ஜோதி, உமர்கயாம் பாடல்கள். ஓகேவா, இதில் வந்து நான் புதுசாக பார்க்க போத்தேன் அப்படின்னா, கதர் பிறந்த கதை. அந்த கதர் பிறந்த கதை யாருடையது தான்? கவிமணியுடைய தான். அதையுமே என்ன பண்ணீங்க, அவர் இயற்றிய நூல்களில் அதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து இவருடைய மொழிபெயர்ப்பு நூல் தான் என்னென்னு பார்த்தோன்னா உமர்கயாம் பாடல்கள். அடுத்து இதில் இருக்கு பாருங்கள், தேசிய விநாயகனாக 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். அவர் எந்த நூற்றாண்டு அப்படின்னும் போது 20ஆம் நூற்றாண்டு, ஏன்னா பிறந்தது 19ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் அவருடைய புலமை, அப்புறம் அவருடைய அறிவாற்றல், அவருடைய இலக்கியங்கள், அவருடைய படைப்புகள் எல்லாமே வெளிவந்தது, புகழடைந்தது எல்லாமே 20ஆம் நூற்றாண்டுக்கான சொல்கிறாங்க அப்படின்னா, 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவிஞர் தான் யார் அப்படின்னா உமர்கயாம். 36 ஆண்டுகள், சரிங்களா, கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். சரி, கிட்டத்தட்ட 36 வருஷம் பண்ணியிருக்காரு, பள்ளி ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. கவிமணி என்னும் பட்டம் பெற்றார். இவர் பேர் தேசிய விநாயகனார் தான். இவருக்கு என்ன பண்ணாங்க, கவிமணி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. சரியா, ஆசிய ஜோதி, ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது தான் இந்த நூல். ஓகேவா, ஸோ இது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா, புத்தரின் வரலாற்றை பற்றி தான் இந்த நூல் சொல்லுது. ஓகே, ஆசிய ஜோதி என்னது? ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் அப்படின்ற ஒரு எழுதின லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற ஒரு நூலாக இது. இதில் வந்து புத்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த நூலை தழுவி தான் என்ன பண்ணியிருப்பா, தமிழில் ஆசிய ஜோதி அப்படின்ற ஒரு நூலை வந்து
தேசிய விநாயகன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அவரை பற்றின தகவல்கள் வந்து கூடுமான வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரே நிமிஷம் இருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ அவரை பற்றின தகவல் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அதை தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவருடைய அவர் சம்பந்தமான முக்கிய பாடல் வரிகள், அவருடைய கவிதை தொகுப்பில் ஏற்றி நம்ம வந்து ஒன்பது ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆசிய ஜோதி, இது வந்து அவர் எழுதின ஒரு தழுவல் நூல் தான். என்ன ஆசிய ஜோதி? ஓகேவா? இதில் முதலே சொல்லியிருந்தோம். இதில் யாரை பற்றி சொல்லியிருந்தோம்னா, புத்தருடைய வரலாற்றை பற்றி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதை வந்து புத்தர் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அறிவுரை வழங்குற மாதிரி தான் இதில் வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா? அப்படின்னும்போது நமக்கு தெரியும், புத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணார், அது வெளி உலகமே தெரியாமல் இருந்தார். அப்புறம் வெளி உலக வந்தபோது அவர் கண்ட அந்த நான்கு காட்சியின் மூலமாக என்ன பண்ணார் அப்படின்னா, உலக வாழ்க்கையை வெறுத்து துறவரத்தை மேற்கொண்டார்ன்றது நம்ம வந்து பார்த்துருப்போம். சரியா? கதைகளை கேட்டிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது பிம்பிசாரர் அப்படின்ற ஒரு மன்னர் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அப்படின்னும்போது, ஸோ என்னென்னா அந்த ஆடுகள் பலியிடுவது வந்து ஓகேவா, அது வந்து ஒரு அரண்மனையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த யாகத்துக்காக சரியாக என்ன பண்ணுவாங்க, ஆடுகளை வந்து கொண்டு சென்றாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த யாகத்தில் போட்டு எரிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர் கொலையை பற்றின ஒரு தகவலை தான் வந்து இந்த படலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிம்பிசார அவர் அந்த மன்னனுக்கு வந்து புத்தர் போதித்த அந்த போதனைகள் என்னென்ன, அவர் சொல்லி அந்த கொலை அப்படின்ற ஒரு அந்த கொல்லாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றத வந்து, உயிர் கொலை என்பது ஒரு தவறான செயல் அப்படின்றத புரிய வச்சு அது வந்து தடை பண்ணுவார். ஸோ அதை தான் வந்து ஒரு கவிதை நடையாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். ஸோ இதில் பாடல் வரிகள் அந்தளவுக்கு வந்து ஈர்க்கிற மாதிரியும் இல்லை, கேட்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இல்லை. இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம படித்து வைத்து ரொம்ப நல்லது. நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா. அது புத்தர் அந்த இடத்துல வந்தவொடனே இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி வச்சுட்டு அவர் வந்தவொடனே அவர் வரத்தை பார்த்து, ஐயோ புத்தர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து நடுங்கினாங்க. ஸோ அப்போ புத்தர் வந்து அந்த அறிவுரையை கூற ஆரம்பிக்கிறாரு. வாழும் உயிரை வாங்கிவிடில் இந்த மண்ணில் எவர்க்கும் இனிதாகும், வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கலும் ஆகாதையா. அதாவது ஒரு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிரை வந்து கொலை செய்வது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம், அது வந்து எளிமையான ஒரு விஷயம். டக்குன்னு ஒரு அருவாளத்து வெட்டினா முடிஞ்சு போய் சொல்லி முடிஞ்சு. ஓகேவா? ஆனால் அந்த அருவாளத்து வெட்டின பிறகு அந்த உயிர் போயிட்ட பிறகு அந்த போன உயிரை மீண்டும் கொண்டு வரதுன்றது ஒரு ஆகாத விஷயம். நீ மன்னனே இருந்தாலும் சரி, மன்னர் பரம்பரையாக மண்ணாங்கட்டி பரம்பரையாக இருந்தாலும் சரி, அது பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, அப்போ நம்ம கொலை செய்வது ஈஸி, ஆனால் ஒரு உயிரை உருவாக்குறது ரொம்ப கஷ்டன்றத சொல்கிறார் ஃபஸ்ட்டு. அடுத்தது, யாரும் விரும்புவது இன்னுயிராம், அவர் என்றுமே காப்பதும் அன்னதேயாம், பாரில் எறும்பும் உயிர் பிழைக்கப்படும் பாடும் முழுதும் அறிந்திலேயே. என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருக்கும் அவங்கவுங்க உயிர் தான் வந்து பெருசாக தெரியும். ஓகேவா? அவங்க உயிருக்காக தான் போராட்டிருக்காங்க. எறும்பு கூட பார்த்தா தன்னுடைய உயிரை வந்து எப்படி பாதுகாக்கலான்னு தான் வந்து யோசிச்சுட்ருக்கோம். அதை நோக்கி தான் அதுவும் பயணிக்கின்ற மாதிரி சொல்கிறார். எறும்புக்கு கூட தன் உயிர் மீது தான் அதிகப்பட்டு கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. நேரிய உள்ளம் இறங்கினுமேல் இந்த நீல் நிலம் முற்றுமே அண்டிடலாம், பாரில் மாறி பொழிந்திடவே வயல் பக்குவமாவது அறிந்திரியரோ. என்ன சொல்ல அப்படின்னா, நம்ம வந்து உள்ளம் இறங்கி நம்ம வந்து இருக்கும்போது என்னாகும், அந்த நிலையை வந்து மாறும். இப்போ அந்த பாரினில், பாரினில் அந்த உலகத்தில் வந்து மழை என்ன பண்ணுது, பெய்யுது அப்படின்னா எல்லாருக்கும் வந்து சமமாக இருக்குது. அதேமாதிரி நம்ம வந்து எல்லாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது மனநிலை இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம சொல்கிறாரு. அடுத்தது, காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம், வாட்டும் உலகில் வருந்திடுவார் இந்த மர்மம் அறியாத மூடரையா. சரியா? அதாவது நம்ம கருணை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கருணை என்பது நம்ம உயிர் மேலே நம்ம எந்தளவுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் மற்ற உயிர்கள் மேலேயும் காட்டணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். நம்ம உயிர் ஒரு மாதிரியும் மற்ற உயிர் வேறு மாதிரி நினைக்கிறதுன்றது வந்து ஒரு எப்படி சொல்லுது, ஒரு முட்டாள்தனமான விஷயம்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து, காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்தது, ஆடு தன் கன்று வருந்திட பாலையெல்லாம் தேடி மக்கள் ஊட்டுவதும் ஒரு தீய செயலென எண்ணினீரோ. என்ன சொல்ல அப்படின்னா, அது ஒரு ஆடு வந்து காடு மலையெல்லாம் கடந்து மேய்ஞ்சி தன்னுடைய குட்டிக்கு வந்து பாலை வந்து சுரந்து வைக்கிருக்கும் போது, அந்த பாலை கறந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம எந்தளவுக்கு கேவலமான ஜென்மம் அப்படின்ற மாதிரி குத்தி காட்டுறாரு. அப்புவி மீதில் இவ்வாடுகளும் உம்மை அண்டி பிழைக்கும் உயிரளவோ, நம்பி இருப்பவர் கும்பி எரிந்திடில் நன்மை உமக்கு வருமோ ஐயா. என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
புவி மீதில் இந்த புவி மீதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து என்ன அப்படின்னா நம்மளை தான் வந்து சார்ந்து வாழுது. நம்மளே சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஜீவனை நம்மளே அடிச்சு சாப்பிட்றது நல்ல விஷயமா? ஓகேவா? அது வந்து கரெக்டாக இருக்குமா? நம்பி நம்மளை நம்பினவங்களை வந்து நம்ம வந்து கெடுக்கிறது, அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுன்றது வந்து நியாயமான விஷயமான்ற மாதிரி கேட்குறாரு. அடுத்தது, 1000 பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ? தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா. ஓகேவா? அடுத்தது, ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம், ஏழை ஆட்டின் உயிரை வாங்க வேண்டாம், பூதலன் தன்னை நரகம் அது ஆக்கிடும், புத்தியை விட்டு பிழையும் ஐயா. ஓகேவா? அப்படின்னா தீய வினைகளை செய்யாதீங்க, கொலை செய்யறது ரொம்ப தவறான விஷயம். எப்படி நமக்கு ஒரு உயிர் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்கும் உயிர் இருக்குது, அந்த ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் வந்து வாழ்வதற்குனா தகுதி இருக்குது. அப்படின்னும்போது நம்ம யாருடைய உயிர் இருப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, அது வந்து ஒரு தீய செயல். அப்பேற்பட்ட தீய செயலை செய்யறதுனால எந்த விதமான நன்மை வரப்போகிறதில்ல. ஸோ உயிர் கொலை என்பது ஒரு பெரும் பாவம், அதை செய்யாதீங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு பாடலில் அமைச்சிருக்காங்க. இதை பாருங்கள், 5 அப்படின்னா பயந்தனர், கருணை இரக்கம், வீழும்னா விழும், ஆகாது அப்படின்னா முடியாது, அதெல்லாம் ஆகாதுப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அது பார்னா உலகம் தெரியும், நீள் நிலம் அப்படின்னா பரந்த உலகம், பரந்த உலகத்தில் நீளமான உலகத்தில், முற்றும்னா முழுவதும், முற்றும் துறந்த முனிவர்னா முழுவதும் துறந்தவர், மாறினா மழை நம்ம நல்லாவே தெரியும், கும்பி அப்படின்னா வயிறு, அது கும்பி போஜனம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிறைய இதில் வந்து போட்டிருப்பாங்க கும்பி போஜனம். கும்பி போஜனம் அப்படின்னா வயிற்றுக்கு சாப்பாடு போகிறது, அதான். பூதளம் அப்படின்னா பூமி. ஓகேவா? இதுவும் வந்து கவிமணியுடைய பாடல் வரிகள் தான், ரொம்ப முக்கியமானது. ஒரு 4-5 வாட்டி படிங்க, கண்டிப்பாக நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இன்பம் வாழ்வு தந்திடுமோ? சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்டாயில் பெறுவாயே. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. கூழையே நீ குடித்தாலும் குளித்து பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டு முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்துடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, 100 தருமப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழி அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாய்வாயே. உடலில் உறுதி உடையவன் உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? என்ன சொல்ல அப்படின்னா, உடலில் வந்து உறுதி இருந்தால் தான் அது இந்த உலகத்தில் வந்து இன்பமாக இருப்பாங்க. உடல் வலித்தான் அப்படின்னும் போது பார்த்தோன்னா நம்ம என்ன வந்து பாசிட்டிவான பிரச்சனை இருந்தாலும் நம்ம உடலில் ஒரு தலைவலியோ கால்வழியோ மூக்கொலியோ இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய சிரமமான விஷயமா இருக்கும். இடமும் பொருளும், ஒரு பெரிய நம்ம இடத்துல இருந்தாலும் சரி, இப்போ நம்ம வந்து பெரிய ஆஸ்பத்திரி இருந்தாலும் சரி, சின்ன ஆஸ்பத்திரி இருந்தாலும் சரி, ஓகேவா, அதே மாதிரி நம்மகிட்ட ஒரு 1000 10000 இருந்தாலும் நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா அது வந்து நோயாளிக்கு இன்பத்தை தராது, அதான் நோயற்று வாழ்வு தான் குறைவற்ற செல்வன்றதை சொல்கிறாரு. அடுத்தது, சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயாக. சுத்தம் எங்கே இருக்கோ அங்கே தான் சுகம் இருக்கும், சுத்தம் இருக்கிற இடத்துல தான் சுகம் இருக்கும். இதை நீ வந்து கரெக்டாக கடைபிடிச்ச அப்படின்னா உனக்கு நீண்ட ஆயுள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சுத்தம் தான் சோறு போடலாம் சொல்லலாம் பார்த்தீங்களா. அது ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம சுத்தமாக இருந்தாலும் நமக்கு எந்த நோயும் அண்டாது, ஏன்னா எந்த கிருமி நம்ம தாக்காது, கிருமி தாக்கினா தான் நோய் வரும், நோய் வந்தால் தான் தேவையில்லாத செலவு வரும், இறப்பும் வரும். ஸோ அப்போ நோய் வரக்கூடாது அப்படின்னா சுத்தமாக இருக்கணும், அதான் சொல்கிறாரு. அடுத்தது, காலை மாலை உலாவின் இதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலனோடி போவானே. ஒரே இடத்துல சும்மா உக்காஞ்சி உடம்பு வந்து பெருக்கெடுக்காமல் என்ன பண்ணுறாங்க, ஸோ உலா வந்து நடைப்பயிற்சியெலாம் மேற்கொண்டு ஒருத்த வரான் அப்படின்னா அந்த இயற்கை காற்றை ரசித்து வரான் அப்படின்னும் போது பார்த்தினா காலன்னா யமன், அப்பேற்பட்ட யமன் வந்து அவன் காலை தொட்டு கும்பிட்டு போயிடுவானா, எப்பா சாமி உன்னை இவ்வளோ சீத்தை நான் பிடிக்க மாட்டேன், உன் மேலே பாசக்கயிறு போகிறதுக்கு லேட்டாகும், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணியே வா, நீ தான் நல்லா நடந்து ஓடி உடம்பு ஆரோக்கியம் வச்சுங்கிறியா அப்படின்ற மாதிரி காலனே காலை தொட்டு கும்பிட்டு போயிடுவானா. பாருங்கள் எந்தளவுக்கு யோசிச்சுருக்காங்க. குழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. கூழை குடித்தாலும் என்ன பண்ணோம், குடிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுது, சாப்பாடு தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? கூழை குடித்தாலும் அப்போ நான் நிம்மதியாக நீ குடிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழையாக நீ இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, இரவில் நீ நல்லா உறங்கினாலே போதும், நீ ஏழையாக இருந்தாலும் பணக்காரன்தான், எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் எந்த வித மன வருத்தமும் இல்லாமல் இருந்தாலே நீ பணக்காரன்தான் சொல்கிறாரு. அடுத்தது, மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயே, அது அளவோடு உணவை, மட்டுக்குணவுனா வந்து அளவு மட்டுன்னா அளவு,
ஓகேவா, மட்டு அளவு அளவான உணவை நீ உண்ணாமல் வாரி வாரி நீ பாட்டு ஓசிலே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீஸா பர்கர் அது இதுன்னு சொல்லிட்டு லொட்டு லொஸ்க்குன்னு எல்லாத்தையும் நீ சாப்பிட்டே அப்படின்னா திட்டு முட்டு பட்டுடுவ, திக்கு முக்காடிடுவ, தினமும் பாயில் என்ன பண்ணுவ, போய் போயிட்டு பெட்டில் போய் சேர்ந்துருவ. ஐயோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டேன், எனக்கு வயிறு ஒரு மாதிரி, இது வயிறு உபசமாக இருக்குது, லூஸ் மோஷன் போகுது, ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கும், ஓகேவா. அடுத்து தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தப்பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பா. தூயமான காற்றும் நன்னீரையும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னும் போது சுண்ட பசி நல்லா பசித்த பிறகு சாப்பிடணுமா, சும்மா வேலை வேலைக்கு சாப்பிட்றதுலாம் சாப்பிடக்கூடாது, ஓகேவா. பசிக்குது அப்படின்னா சாப்பிட்லாம், பசியை எடுக்கிறதோ சாப்பிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து மிகப்பெரிய நோய்க்கு காரணமாக இருக்கும், பசித்துப்பின் புசித்தல், ஓகேவா. அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நோய் நம்மகிட்ட வராது, 100 வயது தாண்டியும் நம்ம வாழலாம், ஓகேவா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, அதாவது அருமையான இந்த உடலை வந்து பார்த்தோன்னா உடலுக்குள்ள நலமான வழிகள் எல்லாமே அறிஞ்சு அப்படின்னாலே வரும் நோயை காத்திரலாம், ஓகேவா, வையம் புழுகிற வாழ்ந்துடலாம், ஓகேவா. அப்படின்ற மாதிரி இந்த உடல் நலத்தை பற்றி இந்த ஒரு பாடல் வரியில் வந்து சொல்லியிருப்பார். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இதை அழகாக புரிஞ்சிட்டு படிச்சுங்க, சரியா. நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு வையம் உலகம் பேணுவையல் பாதுகாத்தல் திட்டுமுட்டு தருமாற்றம். அடுத்தது இது பாருங்க, காலையும் மாலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன், எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேன், ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன், ஊராத ஊட்டிலும் உட்புகுந்தேன், மணல் ஓடை பொங்கிட ஓடி வந்தேன். யார் அப்படின்னா கவிமணி. அடுத்தது அடுத்த ஒரு முக்கியமான வரி, இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிச்சிங்க. பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வாராதப்பா, சிறப்பு வேண்டுமெனின் நல்ல செய்கை வேண்டுமப்பா, நன்மை செய்பவரே உலகம் நாடும் மேல் குலத்தார், தின்மை செய்பவரே அண்டி தீண்ட உண்ணாதார், ஓகேவா. ஸோ என்ன சொல்லணும்னா பிறப்பால் யாருக்கும் வந்து பெருமை வராது, சிறப்பு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நல்ல செயலை வந்து செய்யணும், ஓகேவா. நன்மை செஞ்சால் நீ வந்து மேலனாக இருப்ப, தீமை செஞ்சால் நீ கீழனாக இருப்ப, அதான் வந்து சொல்லியிருக்காரு யார், கவிமணி தேசிக விநாயகனார். அடுத்தது இதில் பாருங்களாம், யாரும் சிறியர் யான் பெரியன், எதிலும் சிறந்தது என்னலாமாம், பாரில் எனக்கீடில்லை எனக்கீடில்லை என பயனில் மொழிகள் பகர்வது ஏன், சேரும் உலகப் பொருளை எல்லாம் தெரிய நோக்கியதனை நோக்கா, சீரில் அமைந்த கண்மணியின் செயலை நோக்கி தெளிவீரே. நான் பெரியவன், மற்றவர் சிறியவர், என் நலம் கருதுவதே சிறந்தது, எனக்கு நிகர் யாருமே இல்லை என கூறியவர்களே, உலகப் பொருட்களை எல்லாம் காண்கின்ற கண்மணி தன்னை காண்பதில்லை என்பதனை சரிதாவது தெளிவடையுங்கள். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் தான் பெரியவன், என்ன தவிர அவனும் இல்லை, நான் தான் இங்கே கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்பனை பேசிட்டு நான் தான் உயர்ந்தான் சொல்லிட்டு நினச்சிருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தையே பார்க்குற கண் தன்னை பார்க்க முடியாது அப்படின்றத சொல்கிறார். ஸோ அப்படின்னா இந்த உலக பெரிய புகழ் அடைஞ்சாலும் அதை விட பெரிய புகழாக இருக்குது, அது பெரிய புகழ் நம்ம நினச்சி ஏமாறக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பகர்வது அப்படின்னா பகர்தல் அப்படின்னா சொல்லுதல் தான் பார்த்துருக்கோம், தெளிவீரே அப்படின்னா தெளிவுங்கள். அடுத்தது, அன்பு செய்யின் அயலாரும் அண்டி நெருங்கும் உறவினராம், அன்பு நீக்கின் உறவினரும் அகன்று நிற்கும் அயலவராம், துன்ப நோயை நீக்குமெடில் துவாவிடமும் அமுதமாகும், துன்ப நோயை ஆக்கிருமேல் தூய அமுதும் விடமாமே, ஓகேவா. என்ன சொல்லலாம் அப்படின்னா, அன்பு செலுத்தினால் அயலாரும் என்ன இருப்பானா, அதை அன்பு செய்யும் அயலாரும் அண்டி நெருங்கும் உறவினராவாங்க. நீ அன்பு செய்யாமல் விட்ட அப்படின்னா அயலாரோட என்ன பண்ணுவாங்க, உனக்கு எதிரியாக மாறிடுவாங்க. துன்பத்தை நீக்குமெனில் நஞ்சும் அமுதமாகும், உன்னுடைய துன்பத்தை போகுது, ஒரு கசப்பாக இருக்க ஒரு பொருள் அது சாப்பிட்டா வந்து உன் துன்பத்தை போகுது அப்படின்னா அது நல்லது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தை தருமெனில் அமுதும் நஞ்சாம், இப்போ சர்க்கரை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் வருது அப்படின்னா அது என்னது, சர்க்கரை இனிப்பாக இருந்தாலும் அது கசப்பு தான், அதான் வந்து சொல்கிறார். இங்கே பாருங்கள், தூவா அப்படின்னு நான் உகராது, அகன்றனா விலகி, அகன்றிருத்தல் விலகிருத்தல். அடுத்தது, ஆழி சூழும் உலகெல்லாம் அரசனாக வேண்டுமெனில் வாழும் வாழ்வில் உன்னையும் நீ மறந்து வாழ வேண்டுமடா, ஏழையாகி எளியவரின் எளியனாக வேண்டுமடா, தோழனாகி யாவர்க்கும் தொண்டனாக வேண்டுமடா, நீ கடல் சூழ்ந்த இவ்வுலகை ஆளும் அரசனாக விரும்பினால் தன்னலத்தை மறந்திட வேண்டும், ஏழையாகவும் எளியவருக்கும் எளியவனாகவும் எல்லோருக்கும் தோழனாகவும் தொண்டனாகவும் வாழ்ந்திட வேண்டும், ஓகேவா. இந்த உலகத்துக்கே நீ வந்து மிகப்பெரிய அரசனாக மாறணும் அப்படின்னா எளியவனும் சிறந்த எளியவனாக மாறணும், ஏழையிலும் சிறந்த எளியனாக மாறணும், தோழனுக்கு சிறந்த தோழனாக மாறணும், தொண்டனுக்கு சிறந்த தொண்டனாக மாறணும் அப்படின்னா எல்லாருக்குமான மனுஷனாக நீ இருக்கும்போது நீ தாண்டா இந்த உலகத்தில் மிக சிறந்த பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு, சரியா. இங்கே வந்து அவர் வந்து ஆழி சூழ் முழுகெல்லாம் நீ அரசனாகணும் அப்படின்னா பொன் பொருள் எல்லாமே வச்சுருக்கணும், மாட மாளிகை வச்சுருக்கணும், நிலபுலங்கள் வச்சுருக்கணும்லாம் சொல்லலை.
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உண்டான எல்லா ஆளாவும் எல்லாத்தையும் எதிர்பார்ப்ப நிறைவேற்றக்கூடிய ஆளாகவும் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓகே, அவர் நண்பனுக்கு நண்பனாக, பகைவனுக்கு பகைவன் அந்த மாதிரி. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ வேறு என்ன முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை, பாரதி செத்த தொண்டா. இது யார் அப்படின்னா பாரதிதாசன். அந்த பாரதிதாசனை போய்ட்டு இதை எழுதிக்கங்க. நம்ம முன்னாடியே கொடுத்துனோம், அப்போ நான் கொடுக்க மறந்துட்டேன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, பாரதி செத்த தொண்டா. இது யாருடைய கூற்று அப்படின்னா பாரதிதாசனுடைய கூற்று. அவ்வளோதான். அதேமாதிரி டாக்டர் மூவரசனை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அந்த கடித அறிக்கை கொடுத்துருப்போம். தமிழ் நெஞ்சம் அப்படின்ற ஒரு நூலும் யார் இருந்தது அப்படின்னா மூவரசனார். அதையுமே சேர்த்து எழுதி வச்சுங்க. அடுத்தது சின்ன லாஸ்ட் வரையும் ஒன்று, நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஒதித்தொழுது எழுது ஒருத்து. என்ன சொல்ல பாருங்கள், நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஒதித்தொழுது எழுக ஓர்ந்து. ஓகே, நீதி நிலையாட்டக்கூடிய திருக்குறளை வந்து நெஞ்சார மனசார நம்ம வந்து தினந்தோறும் படித்தோம்னா நம்முடைய உயர்வு எங்கேயோ இருக்குன்ற மாதிரி கவி மணி சொல்லியிருக்காரு. சரியா, ஸோ இதோடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து இந்த அறிஞர்கள் பாட்டு வந்து நம்ம முடிக்கிறோம். சரியா, பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் கவிமணி, நாலு பேர் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் தமிழ் சமுதாயம் வேறு ஒரு முக்கியமான தலைப்பு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது அருள் ஃப்ரம் த்ரோனா அகாடமி. தேங்க்யூ.